Hi, hello, welcome to Nifty and Bank Nifty analysis. So Nifty trend analysis பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 16,800 resistance face பண்ணி market support கூட எடுக்காம 16,675 support யும் break பண்ணி close வச்சிருந்துச்சு last trade. So what for Monday? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே கேப் டவுனுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாகவே இருக்குது. கேப் டவுன் ஆகி கிட்டத்தட்ட இந்த எல்லோ ரீஜியன் இருக்கு இல்லையா, அதாவது 16,455 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாகவே இருக்குது. ஹோப்ஃபுல்லி நிஃப்டி இந்த எல்லோ ரீஜியனை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியமான சப்போர்ட். சப்போஸ் பிரேக் ஆனால் கூட இந்த இடத்துல அதாவது 16,360 சப்போர்ட் எடுத்து ரிட்டர்ன் மேலே பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் வந்துட்டு அட்லீஸ்ட் 16,455 மேலே மண்டே க்ளோஸ் வைக்கணும். அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு சேஃப். எல்ஸ் 16,360 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 15,500க்கான ஹெவி சான்சஸ் ஹையாகவே இருக்குது நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டிஸ் த்ரீ லெவல்ஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா 16,670, 16,800, 16,360 அண்ட் 16,460. இந்த ஃபோர் லெவல்ஸ் நிஃப்டி மண்டே க்ரூஷியலாக ப்ளே ஆகும். பேங்க் நிஃப்டி நம்ம இந்த சொல்லியிருந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் ரீஜனை நமக்கு ஃப்ரைடேவே ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஸ்டில் இந்த சப்போர்ட்லேயும் இருக்குது. நமக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆர் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கூட பேங்க் நிஃப்டியோட என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 35,175 பிரேக் ஆகக்கூடாது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். சப்போஸ் மண்டே கேப் டவுன் ஆனாலும் இந்த 35,175 மேலே உடனே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு, அந்த மண்டே கேப் டவுன் வந்து ரெஸ்பெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இந்த சேனலோட மிட் லைன் இருக்கு இல்லையா 35,560 அது இருக்கும். செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக சேனலோட டாப் ஏரியா 35,890 இந்த ஏரியாஸ் இருக்கும். பட் முக்கியமான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தாலும் நிஃப்டி மாதிரியே நமக்கு 34,800 இந்த சப்போர்ட் மட்டும் பேங்க் நிஃப்டியில் மண்டே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி கீழே 30,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் மக்கர் பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ். ஹாவ் அ மக்கர் மண்டே.